ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம் கார். நம்ம தொட புதுநிலம்ல ஆரம்பிக்கலாங்க. இதுவும் புதுநிலங்க தாங்க. இப்போ தான் வச்சுருக்கேன். இந்த தக்காளி நான் அந்த மாதிரி பிழிஞ்சுக்கிட்டே எடுத்தது தான். க்ரோ பேக்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அரிசி பையன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் செடிக்கு ஃபுல்லாகவே நான் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய பக்கெட்ஸே வச்சுருக்கலாம். பூத்தோட்டம் போடுறதுக்காக நான் பழைய டப்பி அந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் செடிகளும் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி மாடித்தோட்டம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம விதைகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, க்ரோ பேக் வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கீரை வகையான புதினாலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கீரை வந்து இது கீரை வகையை சேர்ந்தது தான் இந்த புதினா. இந்த புதினா இருக்குது இல்லையா, இதோடய ஸ்டெம்ஸ் எடுத்து இங்கே வச்சிங்க அப்படின்னாலே போதுமானது தான். நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பிரச்சனை இல்லை, நல்லாவே வளர்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடியது. நம்ம டீ போட்டு குடித்தா, காஃபி போட்டு குடித்தோன்னு வச்சோங்க, வச்சா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 கிலோ அரிசி பை இருக்குது இல்லையா, அந்த அரிசி பை தான் ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வச்சாலே நல்லா தாராளமாக நல்லா படர்ந்து வரும். மண் கலவை மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி பார்த்துக்கணும். இது அதுக்கப்புறமா வச்ச ஒரு புதினா. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய குடம், ஒரு 20 லிட்டர் குடம் இருக்குது இல்லையா, அதோடய பாதி பகுதியை அறுத்துட்டு அதில் ஹோல் போட்டுட்டு தான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. பொன்னாங்கண்ணி கீரையில் 2 வகை இருக்குதுங்க. இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் நான் அவ்வளோ 5 ஸ்டெம்ஸ் மட்டும் தான் வச்சேன். அதுவும் நல்லா க்ரௌத் ஆகி இருக்குது. நான் ஏற்கனவே இதை ஒரு பதிவில் போட்டிருந்தேன். இதுவும் அப்படி தான், இது ஒரு ஸ்டெம்ஸ் வச்சு எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம பணம் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு டைம் வாங்கினாலே போதும், அதோட ஸ்டெம்ஸ் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செடி முருங்கை. இது இந்த இதோட சீட்ஸ் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் தான். இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் என்னென்னா ஒரு 10 ரூபா இல்லை 15 ரூபா தான் வரும். ஸோ இது நம்ம வாங்கிக்கலாம். அப்படி வாங்க தேவையில்லை அப்படின்னா கூட ஒரு அரிசி பையில் வைக்கலாம். இது கொத்தமல்லி, வீட்டில் இருக்க கொத்தமல்லியே போட்டு விட்டுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வாங்குவேன். இது வந்து தக்காளி. இந்த தக்காளி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு தக்காளி இருக்குது இல்லையா, அழுகின தக்காளியோ இல்லை நல்லா முற்றின தக்காளியோ எடுத்து பிழிஞ்சு விட்டுருந்தேன். அந்த பிழிஞ்சு விட்டதில் இருந்து வந்த தக்காளி தான் இது ஃபுல்லாகவே. அப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகற்காய் செடி இருக்கும். இந்த பாகற்காய் செடி வந்து எப்படின்னா, நாங்கள் வேஸ்ட்டு போட்டோம் இல்லையா, காய்கறி வேஸ்ட்டு, அதிலேருந்து முளைச்சி வந்தது தான் அந்த பாகற்காய் கொடியும். ஸோ இதுவும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவையில்லை. அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி பைங்க, அதாவது 10 கிலோ பையரிசி இருக்குது இல்லையா, அந்த பையரிசி. இந்த பையரிசி தான் என்னென்னா, நான் வந்து மோஸ்ட்லி எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி இருக்குது இல்லையா, அந்த கத்திரிக்காய் செடிகள் ஃபுல்லாகவே நான் மோஸ்ட்லி இதில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற பேகை கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும், ஒரு 5 to 6 மந்த்ஸ் கூட நல்லா லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பையே சூஸ் பண்ணிக்கோங்க. இது கத்திரிக்காய் செடிங்க. இந்த கத்திரிக்காய் செடி நான் வந்து என்ன பண்ணேன், ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் செடி இருந்தது, அதில் இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் பழத்தை தான் என்னென்னா பிழிஞ்சு விட்டுருந்தேன். அதில் இருக்க எல்லா கத்திரிக்காயுமே நாட்டுகளாக வந்துச்சு. ஸோ அதை எடுத்து தான் நான் செப்பரேட்டாக வச்சேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய கத்திரிக்காய் செடி ஃபுல்லாகவே நான் சாக்கு பையில் வச்சதாக தான் இருக்கும். எதுக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து என்னென்னா அதே பிராண்ட் அரிசி தான், 10 கிலோ பையரிசி. நாங்கள் வாங்கினேன், அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். இது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதாவது லைஃப் ரொம்ப நாள் இருக்காது தான், ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணலாம். நம்ம ரீயூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா தூரம் தான் தூக்கி போடுவோம், ஸோ யூஸ்ஃபுல்லாமல் போகும். ஆனால் நம்ம என்ன கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி செடிகளை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா என்னென்னா இது மாதிரி பெயின் பேக்கெட்ஸ் இருக்குது இல்லையா, இது 10 லிட்டர் பெயின் பேக்கெட்டு. இதில் நான் வெண்டை செடி வச்சுருக்கிறேன். வெண்டை செடி வந்து நாட்கள் ரொம்ப கம்மி தான், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன பக்கெட்லேயே வச்சாலே போதும். அப்புறமா என்னென்னா இது வந்து கேண்டி, அதாவது சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா மாலை, அந்த மாலை இருக்குது இல்லையா, அந்த மாலையில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து நான் போட்டிருந்தேன், அதுலேருந்து வந்தது தான். இதுவும் சாக்குப்பையில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மஞ்சள் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் வச்சுருந்தேன். அப்புறமா இது சாமந்திங்க.
சாமந்தின்னு சொல்லுவாங்க, செவ்வந்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூச்செடிகள் வைக்கிறது கூட என்னென்னா, இந்த மாதிரி பார்ட்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாஸ்டிக் பக்கெட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேனே, ஃபுல்லாகவே தொட்டிகளும் வைத்திருக்கிறேன். ஆனால் என்னென்னா அதை காசு செலவழித்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனால் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ரோஸ் செடி தான். இந்த ரோஸ் செடி கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடலை செடி தன்னால் முளைச்சிருக்குது, நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கடலை, இதுவும் ஒரு ரோஸ் செடி. இது வந்து நாட்டு வெரைட்டி ரோஸ். இது கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா வெயில் ரொம்ப இருக்கிறதுனால இலைகள்லாம் கொட்டி போய் இருந்தது. பஞ்சகாவியம் கண்டினியூஸாக ஒரு 2 times தெளிச்சு விட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா துளிர்கள் வந்துட்டு தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் சைடில் ஒரு பாகற்காய் கொடி இருக்குது, இதை ஷிஃப்ட் வச்சாலே போதும். அதுக்கப்புறமா இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுண்டைக்காய் செடிங்க. சுண்டைக்காய் செடினா ரொம்ப உயரமாகவே இருந்தது. ஆனால் என்னென்னா நேற்று எங்கள் ஊரில் சரியான மழை, காற்று ரொம்ப பலமாக அடிச்சு, அதனால் என்னாச்சு அப்படின்னா வேரோடு சாயலை கொப்புகள் ஃபுல்லாக சாஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செடிகள் மாடியில் இருந்து கீழே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்குறேன். அதாவது கேந்தி செடிகள் கொஞ்சமாக, கோழிக்கொண்டன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோழிக்கொண்ட செடிகளும் கொஞ்சமாக கீழே வச்சுருக்குறேன். இது மேலே ஒரு பேக்கில் தான் நின்றுச்சு, ஸோ மழை பெய்யும் போது எடுத்து வச்சா கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கீழே ஷிஃப்ட் பண்ணி வச்சேன். இந்த கோழிக்கொண்ட செடிகளும் தன்னால் முளைச்சது தான். நாங்கள் ஃபார்மிக்கு போகிறதுக்கு வேங்குவோம் இல்லையா ஃபரோன்னு சொல்லுவோம், ஃபரோம் இல்லை கதம்பம்னு சொல்லுவோம். அந்த கதம்பத்தை போட்டது, அதில் இந்த சீட்ஸ் முளைச்சி வந்தது தான் இந்த செடிகள் ஃபுல்லாகவே. அப்புறம் இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருங்க, ஏன்டா இவன் இதெல்லாம் போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன் போடுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஃபெயிலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரே ரீசனால தான். நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா டெரஸ் கார்டன் போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா காசு செலவையும் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ செலவு இல்லாமல் நம்ம மாடித்தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.